நீங்களும் பக்கத்துல நில்லுங்க முனி. சொல்லுங்கண்ணா. நல்ல டீசெண்டா அழகா இருக்கீங்க. கீழே கிடக்கிற எலுமிச்சம்பழம் எத்தனை போறீங்களே, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதை எதுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சீங்க? கேங்க, எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கிறது தப்புனா வண்டியில ஏத்துறதும் தப்பு தானுங்களே. என்ன நாத்திகம் பேசுறீங்களா? இங்க பாருங்க, இந்த காரை கண்டுபிடிச்ச வெள்ளக்காரனே அந்த கார் டயர் கீழே ஸ்ட்ராபெரியோ ஆப்பிளோ ஆரஞ்சோ வைக்கிறது கிடையாது. ஆனால் இம்போர்ட்டட் கார் வாங்கினாலும் நாம் இந்த எலுமிச்சம்பழத்தை தான் வச்சுக்கிட்டு திரியுறோமாக்க. அதனால தான் வெள்ளக்காரன் இன்னும் காரு, அதில் ஈவி காரு, சோலார் காரு, ஆட்டோமேட்டிக் கியர்னு என்னென்னு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். நாம் இன்னும் எலுமிச்சம்பழத்தை சூனியம் வச்சுக்கிட்டு இருக்கான். மனுஷனாக பிறந்தா லட்சியம் வேணுமா சார்? என்ன எலுமிச்சம்பழத்தை வச்சு இப்படி பண்ணுகிறீங்க? நமக்குலாம் லட்சியம் இல்லாமையா இருக்கு, நிறைய லட்சியம் இருக்கு. என்ன லட்சியம் அப்படி பெருசா நீங்க வச்சிருக்கீங்க? இது ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட போய் உட்காரணுமா? நான் நடிக்க அவங்க எல்லாம் கையை தட்டி அப்படியே அவங்களோட அன்புக்கு பாத்திரமான ஒரு மனுஷனா மாறினேன். எங்கேயும் போகாம விஜய் டிவிலே உட்காந்துக்கிட்டு இன்னும் நம்ம சூஸ் போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு நீ யாரையோ பார்த்து கேள்விகள் கேட்க வந்த மாதிரி எனக்கு தோணுது. இல்ல, நான் நிறைய கேட்கலாம். அதாவது இப்ப இருக்கிற சத்யராஜ் சார் கிட்ட அப்ப இருக்கிற அமாவாசை சத்யராஜ் சார் கேள்வி கேட்க போறேன். கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு டயலாக் வருது இல்லைங்களா? ஆமாங்க. அது எங்கே ஆரம்பிச்சது, யார்கிட்ட ஆரம்பிச்சது? அது நம்ம தலைவர் தான் மணிவண்ணன் தான் சொன்னார். 24 மணி நேரங்கிற படத்தில் அந்த என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறது வந்து, நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு தலைமை தான் அங்கே போவேன், அங்கே ஸ்கூலில் படிக்கிற பொண்ணை வந்து கடத்திட்டு வந்துடுவேன். கடத்திட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன், இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி சமைக்கிறேன்னு அம்மா சொல்லி கொடுப்பாங்க, இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, புருஷன் கூட எப்படி நடந்துக்கிறேன்னு யாருமா சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் உன்னை தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். இப்போ சினிமாக்காரங்கனாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நாமளும் அப்படியே வில்லனாக போயிட்டு அப்படியே துண்டு எடுத்து இப்படி தோளில் போடுற மாதிரி பொண்ணுங்களை அப்படி தோளில் போட்டு நடந்து போகிற யாரும் கேரக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கேன். அந்த சீன் எப்போ வந்தாலும் தியேட்டரில் பயங்கரமாக கிளாப்ஸ் வந்திருக்கும். அது வந்து அமைதி படை படத்தில் அந்த சேரில் நுனியில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்படி நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ விட்டுதான். அது எல்லாமே பயங்கரமான ஒரு சீனு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில படங்களோட மொமெண்ட்டு ஒரு 4 பாயிண்ட் சொல்ல போகிறோம். நீங்கள் 4 போஸ்டில் அந்த சேரில் அந்த ஒரு ஒன்றுத்துக்கும் நீங்கள் மூமெண்ட்டில் வந்து இப்போ பண்ண போகிறீங்க. ஸோ முதல்ல நுனியிலிருந்து ஒன்று ஒன்றா சொல்லப்போம். சமீப காலத்தில் வில்லனாக நடித்து கொண்டிருக்கக்கூடிய சத்யராஜ் என்ற நடிகர் காக்கி சட்டை படத்தில் சும்மா தகுடு தகுடு என்று போட்டு தமிழ்நாட்டே சும்மா திக்குமுக்க ஆட வைத்திருக்கிறார் நடிப்பில். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதிராஜா. கடலோர கவிதைகள் என்ற இந்த காவியத்தில் சத்யராஜ் என்னும் அற்புதமான நடிகரை ஒரு புது கவிதையாக உங்கள் முன் படைக்கிறேன். அது வந்து இதே தமிழ்நாடு பாட்டு தொட்டியெல்லாம் அமைதி படை சூப்பரிட்டு போலாம். இந்த மாதிரி சினிமா வரலாற்றில் யாருமே ஒரு ஹீரோ திரும்ப அவரே இல்லைனா அவரே ஆன்டி ஹீரோவாக ஒரே படத்தில் டபுள் ரோல் பண்ணது சாத்தியமே இல்லை. இவர் ஒரு ஆள் தான். லாஸ்ட் மூமெண்ட் சார், தி ஒன் அண்ட் ஒன்லி பேன் இண்டியா மூவி பாகுபலி. பாகுபலி படத்தில் அதிகமான கதாபாத்திரங்கள் இருந்தாலும் மக்கள் மனதில் இருந்த ஒரே கெட்டப்பு கட்டப்பா. ஆ
நாங்களே எங்களை மறந்து அப்புறம் ஊட்டிக்கு தனியாக தான் போகணுமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன் விஷயம் சூப்பர், பாரதி ராஜா சார் பிச்சு எடுத்துட்டீங்க. பாரதி ராஜா சார் வாய்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஐப்ரோ மூமெண்ட் எல்லாம் கூட கண்ணு இருக்கக்கூடிய அந்த நட்பு, அதுல குறிப்பா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒத்துமை என்ன, வித்தியாசம்? இல்லை, ஒத்துமை வந்து ஒரே ஊருக்காரங்க, மூணு பேருமே பயங்கர லொல்ல பிடிச்சாளுங்க. இப்போ வந்து இந்த இந்த ஷோவில் நான் உட்காந்துருக்குறேன்னா, இப்போ நான் நடிச்சுட்டு தான் இருக்கிறேன், உள்ளே 1008 நக்கல் ஓடிட்டுருக்கோம். அதை நம்ம வந்து ஒரு மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்குது. இதுதான் எங்கள் மூணு பேருனுடைய கேரக்டருமே. ஒத்துமை இல்லாத விஷயம் வந்து நான் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், மணிமணன் சார் அதை கேர்லெஸ்ஸாக விட்டார், அதுதான். கவுண்டமணி என்ன அந்த வகையில் வந்து இன்னமும் வந்து விடாமல் வாக்கிங் போவார். கவுண்டமணி என்ன எப்படி வாக் போகணும்னு தெரியுமா சத்யராஜ் அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படின்னு அப்படின்னா, கடங்காரன் துரத்துனா எப்படி போவான் அந்த மாதிரி போகணுமாமா வாக்கிங். பின்னாடி கடங்காரன் துரத்திட்டே, டேய் கடனை வாங்கிட்டு எங்கடா போகிறேன், டேய் நேற்று ஒரு 1000 ரூபா கை மாற்று வாங்கினி ஏன்டா கொடுக்க போகிற அப்படின்னா இப்படி நடத்தினம்மா, அப்படி நடந்தால் தாங்க எக்ஸசைஸ் அப்படின்னு. மணிவண்ணன் சார் வந்து சீன் பேப்பர் எழுதிட்டு வர மாட்டார், எழுதிட்டு வர மாட்டார், அங்கே வந்து தான் லொக்கேஷனில் வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டுருவார் முதல்ல, அதுக்கப்புறம் தான் யோசிப்பார் நீ எடுக்கிறது. அப்புறம் ஒரு ஓரமாக போய் அப்படியே வந்து அப்படியே நின்றுருந்தார். கவுண்டமணி என்ன வந்து, சத்யராஜ் இப்போ தானுங்க தூண்டலை போட்டிருக்கிறான், இனி மீனை பிடிச்சி வறுத்து நம்ம எப்போ சாப்பிடும். ரொம்ப சூப்பராக பண்ணீங்க, தேங்க்யூ. அண்ட் ஆஹா, அவரே எந்திரிச்சிருந்து உங்களுக்காக வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காரு. நடிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு, ஆட்டமா பாட்டமா பார்த்ததோ வேஷம் ஆரம்பு. ஒரு முக்கியமான ஒரு ஃபேன் மூமெண்ட் நடந்திருக்கு. ஓ சார், அது வந்து நான் ஒரு தடவை சென்னையில் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கெஸ்ட்டாக அப்படி போயிருக்கிறேன். அப்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட பார்த்து, நீங்கள் ரொம்ப நல்லா மிமிக்ரி பண்ணுறீங்க அப்படின்னு. ஆ நன்றிங்க, எங்கள் அப்பா மாதிரியே ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. வேறு யாரும் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட் சிவிராஜ். இதெல்லாம் உங்கள் முன்னாடி எனக்கு வாய்ப்பு இருக்குமா பேசுகிறதுக்கு அப்படின்னு வாழ்க்கையில் இருந்தது. இன்றைக்கி விஜய் தொலைக்காட்சி அந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்கள் முன்னாடி இருந்து பேசுகிறதுக்கு ஒரு பெரிய கைத்தலை கொடுங்க ஜெயனுக்காக. நடிகன் என்று மாறியாச்சு. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு தி ஷோ.